உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவர்கள் மற்ற பயிற்சிகளை செய்வது போன்று யோகாசனங்களையும் செய்ய வேண்டும். பள்ளிக்கூடங்களில் இப்பொழுதெல்லாம் விளையாட்டுக்கள் யோகாசனத்தை விட, அவர் எல்கேஜியாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி, எஸ்எல்சியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்புகள் அல்லது எம்பிபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாடச்சுமைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பள்ளிக்கூடம் நேரம் தவிர காலையிலும் மாலையிலும் பல்வேறு பாடங்களுக்கு டியூஷன் வைக்கிறார்கள். அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் பாடங்களை படிக்க வேண்டும், டியூஷனுக்கு செல்ல வேண்டும். இதற்குத்தான் காலையில் 5 மணியிலிருந்து இரவு 8 மணி 10 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறதே தவிர, அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டிலோ அல்லது யோகாசனம் செய்வதற்கோ நேரம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் கூட அவர்கள் மதிப்பெண் என்னவோ நினைத்த அளவுக்கு, என்னதான் டியூஷன் வச்சாலும் என்னதான் பள்ளிக்கூடங்களில் ஸ்பெஷல் கிளாஸ் வைத்தாலும் நினைத்த அளவுக்கு மார்க் சில பேர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. எப்போது பார்த்தாலும் படிப்பு 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 என்று சொல்லி ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களை நெருக்குகின்ற காரணத்தினால் எல்கேஜியிலிருந்து இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் படிப்பு முடிய வரை இதே கதி தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. விடுமுறை நாட்களிலெல்லாம் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறார்கள், அதற்கு பணம் வேறு வாங்குகிறார்கள். இது தவிர மாலையிலும் காலையிலும் டியூஷன், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எந்த பாடத்தில் அதிகமாக மார்க் வாங்க வேண்டுமோ அல்லது எதில் வீக்காக இருக்கிறார்களோ அதற்கு தனியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் டியூஷன். இப்படியாக மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் பள்ளியிலே இருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுகளையோ அல்லது யோகாசனத்தையோ செய்வதற்கு நேரமில்லை என்கிறார்கள். இந்த நேரத்திலே நான் ஒன்று பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்வேன், காலையிலும் மாலையிலும் வேறு எந்த படிப்பு படித்தாலும் எந்த டியூஷனுக்கு போனாலும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் யோகாசனத்தை படிப்பீர்களானால் அந்த டியூஷன் சென்றதற்கான பலன்களும் பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கக்கூடிய ஒரு நிலையிலும் நீங்கள் அவைகளையெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பள்ளிக்கூடத்தில் பாடம் பார்த்து கொண்டே தான் இருப்பான், ஆனால் விழித்து கொண்டே தூங்குவான். அங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாது. கடைசி பெஞ்சு போய் உட்கார்ந்து கொண்டு படுத்து தூங்குவதும் உண்டு. இவைகளெல்லாம் அன்றாட நிகழ்ச்சிகள். ஆனால் 10 நிமிடம் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் பிராணாயாமம், 5 நிமிடம் ஆசனங்கள், ஒரு 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு சென்றால் அவன் 24 மணி நேரத்திலும் அவன் படிப்பிலே கழுத்தை செலுத்தலாம், உயர்ந்த மார்க் வாங்கலாம். இதுதான் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய உற்றார் உறவினருடைய குழந்தைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து அவர்கள் இன்றைக்கு எல்லா துறையிலும் வல்லவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்கள். இது நடைமுறை, இது அனுபவ உண்மை. அந்த முறையிலே தான் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் எதிர்கால செல்வங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மனோதிடமும் மனோ வலிமையும் எந்த காரியத்தையும் பயமில்லாமல் எடுத்துச் செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் பள்ளி நாட்களிலேயே வந்துவிட வேண்டும். கல்லூரி நாட்களிலேயே அவர்களுக்கு அது வந்துவிட வேண்டும். அது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியடைய முடியாது, முன்னேற முடியாது. அவர்களே முன்னேறவில்லை என்றால் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் எப்படி முன்னேற முடியும் என்பதை பார்க்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற 4 பள்ளிகளில் சிறந்ததான வேலம்மாள் பள்ளிக்கூடத்திலிருந்து 4 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஹலாசனத்தில் ஒற்றைக்கால் தூக்கிய ஹலாசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், இது அபூர்வமானது. என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே நேராக படுங்கள். மெதுவாக 2 கால்களையும் தூக்கி தலைப்பக்கம் கொண்டு வர வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரம் ஆத்திரம் இருக்கக்கூடாது. முதுவை நன்றாக தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். கீழே உள்ள கால் விறைப்பாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு ஒற்றைக்கால் தூக்கிய ஹலாசனம்
ஒரு இஎன்டி டாக்டர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையையும் இந்த ஆசனம் முழுமையாக செய்து முடித்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக காலை இறக்குங்கள். முதலில் வலது காலை தூக்க வேண்டும், அப்புறம் இடது காலை தூக்க வேண்டும். கீழே இறக்கு. நன்றாக மூச்சு இழுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். மூக்கடைப்பு, ஈஸ்ட்ரோஃபோலியோ, சளித்தொல்லை, காலில் எழுந்தவுடன் தும்முதல், இன்னும் பிராங்கிட்டிஸ் போன்ற பல்வேறு சளித்தொல்லைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மீண்டும் இரண்டு காலையும் தூக்கி தலைப்பக்கம் போடுங்கள். போட்டுவிட்டு இடது காலை மேலே தூக்க வேண்டும். லெஃப்ட் லெக் தான் மேலே தூக்கணும். முதுகை பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டு கால்களையும் விரைப்பாக இருக்க வேண்டும். கீழே உள்ள காலும் விரைப்பாக இருக்க வேண்டும், மேலே உள்ள காலும் முட்டு மடக்காமல் விரைப்பாக இருக்க வேண்டும். கால் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். மெதுவாக 20 எண்ணிவிட்டால் அப்படியே மெதுவாக இறக்கு. நன்றாக மூச்சு இழுங்க. மூக்கடைப்பு உள்ளவர்கள் இந்த காலை தரையில் தொட்டு விட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாலே போதும், மூக்கு திறந்துடும். இந்த ஈஸ்ட்ரோஃபோலியோ மூக்கடைப்பு, பிராங்கிட்டிஸ், ஆஸ்மாக்கு மூக்கிலே பஃப் கொடுத்து விடுவார்கள், வாயிலே பஃப் கொடுத்து விடுவார்கள், மூக்கிலே சொட்டு மருந்து கொடுத்து விடுவார்கள். அப்பொழுதுதான் அந்த மூக்குத்துவாரம் திறக்கும், சுவாசம் நடக்கும். இவையெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் செய்வதனால் சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகம். நுரையீரல் சுருங்கி விடுங்க, தன்மையே கொஞ்ச நாளில் குறைஞ்சிவோம். இப்போ மெதுவாக தூக்கி அலாசனம் போடணும். தூக்கி போடு, மெதுவாக தூக்கி முதுகு பிடிச்சிக்கோ. வச்சுக்கிட்டே வலது காலை மேலே தூக்கணும். தூக்கு நல்ல விரைப்பா, முட்டு மடங்காமல் தூக்கணும். இடது கால் தரையில் இருக்கணும், நல்ல விரைப்பாக வைக்கணும். கீழே இருக்கிறதுனால சரி, நல்ல விரைப்பாக்கி ஆச்சுன்னா ஒரு 20 எண்ணி மெதுவாக இறக்கணும். காலை மடக்காத. இப்போ எப்படி இஎன்டி டாக்டரு, கண் மூக்கு காது தொண்டை டாக்டர், இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது அதுக்குத்தான் தனி டாக்டர். எம்பிபிஎஸ் படித்ததுக்கு போக இதுக்குன்னு தனியாக டாக்டர். கண் மூக்கு காது தொண்டை, கண்ணுக்கு வேறு டாக்டர். மெதுவாக காலை இறக்குங்க. காலை நீட்டி நன்றாக மூச்சு வாங்குங்க. நல்ல மூச்சு எடுக்கணும். நல்ல மூச்சு எடுத்தாச்சுன்னா இந்த ஆசனத்தினால் ஏற்பட்ட களைப்பு நீங்கிவிடும், மூக்கு திறந்துடும். சளி தொல்லையே இருக்காது, சளி எங்கே போச்சுன்னே தெரியாது. திரும்பவும் மீண்டும் இரண்டு கால்களையும் தூக்கி பின்னால் போடுங்க. முதுகை பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றாக முதுகை தாங்கி பிடித்து கொண்டு இப்பொழுது இடது காலை மேலே தூக்க வேண்டும். முதுகை தாங்கி பிடித்துக்கொள். மேலே உள்ள காலை விரைப்பாக வைக்க வேண்டும். கீழே தரையில் உள்ள காலையும் விரைப்பாக வைத்தால்தான் மூக்கு திறக்கும், சளி உள்ளே போய்விடும். காது அடைப்பு, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதிலே சீழ்வடிதல், காதிலே செவித்திறன் குறைதல், இவைகளெல்லாம் நீங்கிவிடும். இது தவிர பிராங்கிட்டிஸ், மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, இவைகளெல்லாம் நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுவதை இந்த ஆசனத்தின் மூலம் நாம் காணலாம். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். நல்ல மூச்சு இழுக்கணும். இப்பொழுது பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்யணும். எழுந்து உட்காருங்க. பக்கவாட்டில் போடுகிறார்கள், என் அருமை நேர்களை பார்க்க வேண்டும். முதுகிலே கை வச்சுக்கோ. வலது காலை மேலே தூக்கு, இடது காலை வரைப்பாக்கு, முதுகை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும்.
ஒரு 20 எண்ணிக்கை மனசில் அப்படியே எண்ணணும். மெதுவாக இறக்குங்க. நல்ல மூச்சுகள். பல ஆண்டுகளாக மூக்கடைப்பு உள்ளவர்கள், பிராங்கடிஸ் உள்ளவர்கள் காலை எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ தும்மல் ஊறி அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆடு தும்மன மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் இதில் போயிடும். நல்ல மூச்சுகள். கழுத்தி போடு. இப்போ திரும்ப ஆலாசனம் பண்ணு. ஹலம் என்றால் ஏர், நிலத்தை உழுதால் தான் ஏர். நன்றாக நமக்கு விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி இது அந்த ஹலம் போன்று இருக்கின்றது, ஏர் போன்று இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ஏர் ஆசனம், ஹலாசனம் என்று பெயர் வைத்தார்கள். உடலை உழுவதற்கு, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஆசனம். இடது கால் தூக்கு, வலது காலை கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக விரைப்பாக ஆக்கி சாதாரண மூச்சில் 20 எண்ணுங்கள். இதை செய்யும் பொழுதே மூக்குக்குள்ளே ஒரு சத்தம் கிடைக்கும். சட 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 என்று சத்தம் கிடைக்கும். கேட்கும்போதே மூக்கு துவாரம் திறந்து விடும். இது பண்ணும்போதே மூளைக்குள்ளே போகிற நிறைமை இழுக்குது இழுக்குது போன்ற ஒரு உணர்வு, ஃபீலிங்ஸ் இதில் ஏற்படும். அதுதான் இதில் விசேஷம். அலாசனம் போட்டாலே மூக்குக்குள்ளே யாரோ ஒரு ஆள் போய் மூக்கை சுத்தம் பண்ணுவது போன்ற ஒரு நிலை. காலெல்லாம் ஆடக்கூடாது. மெதுவாக கிளை இறக்குங்கள். கால் நேரம் நீட்டி நல்ல மூச்சு வாங்க. நல்ல மூச்சு வாங்கணும். இந்த ஆசனத்துக்கு மாற்றாசனமும் பண்ணிடணும். மாற்றாசனம் என்ன? மச்சாசனம், சப்த வஜ்ராசனம் பண்ணணும். படுத்தே பத்மாசனம் போட முடியுமா பாரு, அல்லது சும்மா சமணம் போடு கொடு. பத்மாசனம் போட முடியவில்லை என்றால் சும்மா சமணம் போடு. அப்படியே தலையை பின்னால் திருப்பி விடு. கையை முட்டை அமைக்கி திருப்பி தலையை நெஞ்சு தூக்கி. குட் குட் குட். முன்னால் மடங்கி இருக்கின்ற காரணத்தினால் பின்னால் மடங்க வேண்டும். மாற்றாசனம் போடணும். அலாசனத்துக்கு மாற்றாசனம், மச்சாசனம், சப்த வஜ்ராசனம் இவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ஆசன நிலையிலே நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மூச்சை இழுத்து விடு. கழுத்து முன்னால் மடங்கி இருக்கின்ற காரணத்தினால் கழுத்து பின்னாலே போகணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். பத்மாசனம் போட முடியாதவர்களோ அல்லது சப்த வஜ்ராசனம் போட முடியாதவர்களோ காலை இப்படி நீட்டிக்கொண்டே தலையை பின்னால் திருப்பலாம். திருப்புங்கள். நல்ல கைமுட்டை அமுக்கி தலை திருப்பு. நல்ல மூச்சுகள். இப்படியும் பண்ணலாம். காலை மடக்க முடியல. சில பேர்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கிறது, முட்டிலே ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இவர்கள் என்ன செய்வது? இதுபோன்று மச்சாசனத்தை செய்து மூச்சை இழுத்து விட வேண்டும். நன்றாக மூச்சை இழுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்து உட்காருங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, பிராங்கிட்டிஸ் இவர்களுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. பூர்ணமாக குணமாக்குறதுக்கு மருந்து கிடையாது. இது வரும்போதெல்லாம் பஃப் அடிக்கணும். மூக்கில் சுட்டு மருந்து இதுதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா நுரையீரல் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கெட்டுப்போம். இந்த மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் போய் போய் அது இலக்கமாகி திரும்ப சுருங்காது, கெட்டுப்போகும். இந்த யோகாசன பிராணாயாமத்தோடு சேர்ந்த ஆசனங்களை நான் செய்வோமேயானால் நிச்சயமாக சரியாகிவிடும். ஒரு 15-20 நாள்லேயே சரியாயிடும். ஆனால் நமது முனிவர் சாயங்காலம் பண்ணணுங்கிற கவநோய், சளி நோய் இவர்களுக்கெல்லாம் சாயங்காலம் பண்ணணுங்கார். படுக்கும்போது கூட இந்த மச்சாசனம் அலாசனம் பண்ணிட்டு படுத்தோம்னா நைட்டில் நல்ல தூங்கலாம். அவங்களுக்கு இந்த நலியில் இரவில் இந்த பிரச்சனை வராது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன ஆசனங்களை மூச்சு பயிற்சியோடு செய்து
நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.